பொடுகு பிரச்சனை, சருமத்தில் எப்படி சீபம் உற்பத்தி அதிகரிக்கும் போது எப்படி பருக்கள் உண்டாகிறதோ அதேபோல தான் தலைமுடியின் வேர்க்கால்களில் சீபம் சுரப்பு அதிகமாகும் போது தலைமுடியில் பொடுகு தொல்லை அதிகரிக்கும். பொடுகை குறைப்பதற்கு மார்க்கெட்டுகளில் ஷாம்பு உள்ளிட்ட பொருட்கள் விற்கப்படுகின்றன. ஆனால் செலவே இல்லாமல் வீட்டில் உள்ள சில பொருட்களை வைத்து இயற்கையான முறையில் பொடுகை விரட்ட முடியும். பொடுகை விரட்டும் ஷாம்பு. தலைமுடியின் வேர்க்கால்களை முழுமையாக சுத்தம் செய்து பொடுகை விரட்டும் ஷாம்புகள் கடைகளில் கிடைக்கின்றன. இது வேர்க்கால்களை நன்கு சுத்தம் செய்வதோடு முடி சேதமடையாமலும் தவிர்க்கும். எக்ஸ்போலியேட். சருமத்தை எப்படி ஸ்க்ரப் செய்து இறந்த செல்களை நீக்குவதற்கு ஸ்க்ரப் செய்து எக்ஸ்போலியேட் செய்கிறோமோ அதே போல தலைமுடியையும் அதன் வேர்க்கால்களையும் எக்ஸ்போலியேட் செய்ய வேண்டியது முக்கியம். அப்படி எக்ஸ்போலியேட் செய்யும்போது தலைமுடியில் உள்ள தூசி, மாசுக்கள், தலைமுடிக்கு பயன்படுத்தும் பொருட்களால் படிந்திருக்கும் அழுக்குகள் மற்றும் சரியாக முடியை கழுவாததால் தேங்கும் பொருட்களும் வெளியேறும். அதனால் வேர்க்கால்கள் சுத்தமடைந்து தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கச் செய்யும். ஹேர் மாஸ்க் ஷீட். தலைமுடியை பளபளப்பாக்கவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் வைத்திருந்தாலே பொடுகு பிரச்சனை சரியாகும். அதற்கு ஒரு தீர்வாக ஹேர் மாஸ்க்குகள் இருக்கும். உங்களுடைய தலைமுடியின் தன்மைக்கு ஏற்றவாறு பொடுகை விரட்டுவதற்கான ஹேர் மாஸ்க்குகளை தேர்வு செய்து பயன்படுத்துங்கள். இந்த மாஸ்க்குகள் பொடுகையும் அதனால் ஏற்படும் அரிப்பையும் இது குறைக்கும். வெதுவெதுப்பான நீர். தலைமுடியை அலசுவதற்கு பயன்படுத்தும் நீர் அதிக அளவு குளிர்ச்சியானதாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயம் அளவுக்கு அதிகமாக வெந்நீரையும் வைத்து முடியை அலசக்கூடாது. வெந்நீரில் குளித்தால்தான் எண்ணெய் பசை குறையும் என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. மிதமான சூட்டில் வெதுவெதுப்பான நீரில் தலைமுடியை அலச வேண்டும். மாய்ச்சரைசிங். சருமத்தைப் போலவே தலைமுடிக்கும் மாய்ச்சர் மிக மிக முக்கியம். அதற்கு நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது முதல் விஷயம். அடுத்ததாக தலைமுடியை மாய்ச்சராக வைத்து கொள்ள முடிக்கு ஆயில் மசாஜ் செய்யலாம். தேங்காய் எண்ணெய், பாதாம் ஆயில் போன்ற ஏதேனும் ஒரு எண்ணெயை லேசாக சூடு செய்து வெதுவெதுப்பான நிலையில் முடியின் வேர்க்கால்களில் தொட்டு நன்கு மசாஜ் செய்து விடுங்கள்.